अदे नेरत्तिल अंदर पुरुले नम्मुडिये नायकमार्गल उन्नविल्लै अवर कोडुत्त पुरुले अवर्गल तिंगविल्लै इदै पार्तार सल्मान फारिस अंद पेरियार सोन्नार्गले सरियाग इरुक्किन्रदु नाम कोडुत्तदु सदकावुडिय पुरुल नबिमार्गल सदकावुडिय पुरुले सापड़ माट्टार्गल ஆகையினால் அப்ப அந்த பெரியார் சொன்னது உண்மை என்று மனதிலே வைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவருடைய இடத்துக்கு சென்று விட்டார்கள். அதன் பின்பு நம்முடைய அருமநாயகம் அவர்கள் தோழர்களோடு சேர்ந்து மீண்டும் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்தவுடனே அதுபோன்று ஒரு நாள் அன்று அந்த சல்மான் பாரிசி அவர்களுடைய மனதில் தான் நிரம்ப சங்கடப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார். இந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்களே, இனி நாம் அவர்களை எப்போ எந்த நேரத்தில் போய் பார்க்க போகிறோம் என்று மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக கண்ணீர் விட்டவர்களாகத்தான் சொல்லுகின்றார், எங்கே தேடுவேன் நபி, நான் எங்கே தேடுவேன், இந்த உலகம் புகழும் முத்தமர் நபியே எங்கே தேடுவேன், நபியை நான் எங்கே தேடுவேன். ஆதி முதல் நபியான சிங்காரா ஆலமெல்லாம் புகழ் நேற்றுவையாரா, ஆதி முதல் நபியான சிங்காரா ஆலமெல்லாம் புகழ் நேற்றுவையாரா, கொலமையில் ஓமான் குலத்தில் வந்த சீமான் முஹம்மது எங்கே தேடுவேன், நபி நான் எங்கே தேடுவேன். மாநில போட்டிடும் அழகுனால மாசு வழியில் வல்றாடிடும் போற்றிடும் மத குருநாதா, மாஷர் வழியில் மன்றாடிடும் நீதா, தீனுக்கும் அதிபதியாகிய வேதா, தீனுக்கும் அதிபதியாகிய வேதா, திக்கு திசை புகழும் மக்கா முஹம்மது எங்கே தேடுவேன், நபி நான் எங்கே தேடுவேன். இவ்வாறு சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக நபியை தேடுகின்றார்கள். அப்படி சில நாள் கழிந்ததின் பின்பு சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள், அந்த பெரியார் சொன்ன முதல் அடையாளமாக நபி தூதர்களுக்குள்ள அடையாளமாக அவர்கள் சதக்காவுனுடைய பொருளை அவர்கள் சாப்பிடவில்லை, நபிமார்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள். ஆகையினால் இரண்டாவதாக சொன்ன அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சல்மான் பாரிசி அவர்கள் மீண்டும் அதுபோன்று நம்முடைய அருமை நபி அவர்கள் மதீனாவில் தானே வந்து தங்கி இருக்கும் போது அபீ சல்மான் இன்னும் வேண்டுமான சில தின்னக்கூடிய பொருள்களைத்தான் எடுத்துக்கொண்டு வள்ளல் முஹம்மதுவை நாடியே வந்தார். வருஷை பொருந்தியதோர் சல்மானுமே, ஆல நபி இருக்கும் இடம் அறிந்து சல்மானும் வந்திடுவார். அதுபோன்று சல்மான் அவர்கள் மதீனாவுக்குள் வந்து தேடி அருமை நபி அவர்கள் இருக்கின்ற இடம் சென்றார். சென்ற அந்த சல்மான் நம்முடைய திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற சிறப்பையும் இருக்கின்ற ஒரு பேரழகையும் கண்ட அந்த சல்மான் மனம் சந்தோஷமாகி
அகமகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து அருமநாயகத்துடைய முன்பதாகத்தானே சென்று அவர்கள் சலாம் சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆதிதன் தூதே அஹ்மதே யா ரசூலே, ஆதிதன் நபியே அஹ்மது நபியே, ஜோதின நபியே சுடரொளி நபியே, நீதின நபியே நேர்மிசர் நபியே என்று அருகினில் சென்றிடுவார். சஹாபி அவர்கள் அன்போடு அருகிலே சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லி மரியாதை செய்து சொன்னார்கள், அன்று நான் தந்த பொருளை நீங்கள் உண்ணவில்லை, அது சதகாவுடைய பொருளாக கொடுத்ததினால் நீங்கள் அதை சாப்பிடவில்லை, ஆகையினால் இன்று நான் அதுபோன்று என்னுடைய தகுதிக்கு முடிந்தவரை நான் உங்களுக்கு சில பொருள்களை கொண்டு வந்திருக்கின்றேன், இதை நான் ஹதியாவாக தருகிறேன், இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி அந்த சல்மான் பாரிசி அவர்கள் கொடுத்த அந்த பொருளை, ஹதியாவாக கொடுத்த அந்த பொருளை மனம் வந்து வாங்கினார்கள், மற்றவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அந்த சல்மான் பாரிசி கொடுத்த அந்த உணவை, அந்த பண்டத்தை அவர்களும் உண்டு பசியாறி மனம் மகிழ்ந்தார்கள். அது கண்ட சல்மானுக்கு மனம் பூரித்தது. அந்த பெரியார் சொன்ன இரண்டாவது அடையாளம் நிறைவேறிவிட்டது. ஹதியாவாக கொடுத்தால் அதை உண்ணுவார்கள், சதக்காவாக கொடுத்தால் அதை சாப்பிட மாட்டார்கள் என்று அந்த பெரியார் சொன்னார். சரியாக இருக்கிறது, இது நபிமார்களுக்கு உள்ள அடையாளங்களில் இது இரண்டாவது அடையாளம் என்று மனதிலே பூரிப்படைந்தார். இப்படி சல்மான் பாரிசி மீண்டும் அந்த இடத்தை விட்டுத்தான் திரும்பி தன்னுடைய எஜமானுடைய இடத்துக்கு வந்து விட்டார்கள். வந்து அதுபோன்று இருக்கும் போது இன்னும் நாம் அந்த மூன்றாவது அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று மனதிலே நினைக்கின்றார். இதற்கிடையில் நீண்ட நாள் கழிகின்றது. அதுபோன்று ஒரு நாள் சல்மான் பாரிசி அதையும் நாம் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆவலோடு மீண்டும் திரும்பி மதினாவுக்கு வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு ஜனாசா மையத்துடைய ஒரு ஜனாசாவாக கூடியது போய்கொண்டிருக்கின்றது, ஊர்வலமாக போய்கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த ஜனாசாவோடு நாயகமும் ஒன்றாக போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போகும்போது அவங்க இடத்துல இரண்டு போர்வை இருக்கின்றது. ஒரு போர்வையை உடுத்திருக்கின்றார்கள், ஒரு போர்வையை போர்த்திருக்கின்றார்கள். இப்படி போகக்கூடிய காட்சியை இந்த சல்மான் பாரிசியும் பார்க்கின்றார். பார்த்தவர்கள் அவர்களும் அதுபோன்று பின்தொடர்ந்து சென்றார்கள். சென்று அந்த இறுதி கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருக்கின்ற ஒரு இடத்துக்கு இந்த சல்மான் பாரிசி செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அருமை நபி அவர்கள் போர்த்திருக்கின்ற புதர்ப்பைத்தான் எடுத்து பிரித்து அப்படி அவர்கள் போர்த்தக்கூடிய நேரத்தில் எதிர்பார்த்து இந்த சல்மான் பாரிசி இரு தோள்களுக்கு மத்தியிலே நுபுவத் என்று சொல்லக்கூடிய ஹாத்தமு நபி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை பதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார்களே, அந்த முத்திரையை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சல்மான் பாரிசி நபி அவர்கள் புதர்ப்பை எடுத்து போர்த்தக்கூடிய நேரத்தில் அந்த முத்திரையை கண்ணாலே கண்டேடுவார், மனது மகிழ்ந்திடுவார். பார்த்ததுடன் மனது மகிழ்ந்திடுவார். நபியினுடைய முத்திரையை பார்த்தார் சஹாபி, ஓடி ஓடி சென்றார். ஓடி சென்று உடனே அப்படியே நாயகத்தை தான் பிடித்து அந்த முத்திரையினுடைய நுபுவத்தில் தான் முத்தி முகர்ந்து
அவங்களுடைய கரம் பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிடுவார், ஈமானும் கொண்டிடுவார். ஈமானும் கொண்டிடுவார், இஸ்லாத்தில் சேர்ந்திடுவார். அவர்கள் உள்ளத்தில் நிறுத்திடுவார். சஹாபி அவர்கள் அவங்களுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திரு கலிமாவைத்தானே ஓதி நீண்ட நாள் அவங்களுடைய உள்ளத்திலே தேக்கி இருந்த, நீண்ட நாள் அவர்களுடைய உள்ளத்திலே அதாவது பொதித்து வைத்திருந்த அந்த மாபெரும் அந்த உண்மையான ஒரு விசுவாசம் வெளிப்பட்டு விட்டது. அரும நாயகத்தினுடைய திரு கரத்தை பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும் என்று வாக்கு மனம் ஒன்றுபட்டு உறுதியாக அவங்களுடைய உள்ளத்திலே ஈமானை தேக்கிக் கொண்டார்கள், ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இந்த நிலையிலே சஹாபி அவர்கள் மனதிலே சந்தோஷப்படுகின்றார். இப்படி நாயகத்துடைய இடத்தில் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களால் அதாவது பகிரங்கமான முறையிலே ஈமான் கொண்டு விட்டோம் என்று தெரிந்தால் அந்த எஜமான் அதாவது நாம் அடிமையாக இருக்கின்றமே அந்த எஜமான் நம்மளுக்கு பெரிய தொல்லை கொடுப்பானே, அதனால் நம்மளுக்கு பெரிய இன்னல் ஏற்படுமே என்று பயந்தவர்களாக இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பகிரங்கமாக செய்வதற்கு மனதிலே ரொம்ப கஷ்டத்தோடு மீண்டும் நாயகத்திடத்தில் நின்றும் திரும்பி செல்லுகின்றார். அப்படி சென்றவர் அந்த எஜமானுடைய இடத்தில் அடிமையாக அல்லவா இருக்கின்றார்கள், அடிமை வாழ்வில் அவர்கள் என்ன செய்ய முடியும்? தான் எதை சதிகாரமாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்ய முடியுமா, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய முடியுமா? ஆனால் அவனும் இஸ்லாத்துக்கு மாறுபட்டவன், யூதன். இந்த உண்மை தெரிந்தால் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுப்பானோ என்று ரொம்ப வேதனைப்படுகின்றார், விசாரப்படுகின்றார். இந்த நிலையிலே இருக்கும் போது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்ததும் மதினாவாசிகள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆதரவளித்து அவர்களுக்கு வேண்டிய இன்னும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் இணைந்தவர்களாக இருக்கும்போது மக்காவில் உள்ள குஃபார்கள், மக்காவில் உண்டான அந்த குரஷி காபர்கள் மீண்டும் எப்படியும் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை அழிக்க வேணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுமான படைகளை திரட்டி கொண்டு வந்து முதலாவது யுத்தமாக பதர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து சண்டையிட்டார்கள். அப்படி பதர் படைக்களத்திலே வந்து சண்டையிடக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய இடத்தில் இருந்தவர்கள் 313 பேர்கள். ஆனால் அதே நேரத்தில் எதிரியினுடைய படையோர்களோ ஏராளமான பேர்கள். அப்படி இருக்கின்ற அந்த கூட்டத்தில் குறைந்த இஸ்லாமியர்கள் அவங்களுடைய இடத்தில் இருந்த ஈமானுடைய உறுதியை கொண்டு வலிமை கொண்டு அருமநாயகத்தினுடைய உதவியை கொண்டு அந்த பதிலில் இவங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த வந்தவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்துக்கு வந்த எதிரிகள் எல்லாம் சின்னாபினமாக்கப்பட்டு அவங்கள் சென்று விட்டார்கள். பத்ரிலே வெற்றி கண்டு அருமநாயகன் திரும்பினார்கள். இரண்டாவது யுத்தமாக உஹத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சண்டை நடந்தது. அந்த உஹதிலேயும் சஹாபாக்களுக்கு அதாவது முதல் முதலாக அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது பத்ரிலே தான். இரண்டாவதாக அவர்களுக்கு அதாவது நிறுத்திய இடங்களிலே நிற்காதபடி சஹாபாக்கள் வந்ததினால அதில் நாயகத்துக்கு பல்லும் உடைந்தது. இப்படி பல தொல்லைகள் ஏற்பட்டு இரண்டு போர்களில் இந்த
சல்மான் பாரிஸ் இருக்கும் போதே ரெண்டு சண்டை நடந்தது. இந்த சண்டையில் அவர்கள் வந்து பங்கு கொள்வதற்கு முடியவில்லை, நடக்கவில்லை. அதனால் அவருடைய மனதில் நினைக்கின்றார், ஆஹா, இது போன்ற ஒரு யுத்தத்தில், இது போன்ற ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு நேரான ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லையே என்று ரொம்ப வருந்தியவர்களாக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டு யுத்தம் நடந்தது. சல்மான் பாரிசி மீண்டும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திற்கு வந்ததும் அப்பொழுது சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், சல்மானே, நாயகம் சொன்னார்கள், சல்மானே, அதாவது நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்களே, இந்த அடிமையை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய எஜமானிடத்திலே கேளுங்கள், அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்று வந்து சொல்லுங்கள் என்று நாயகம் சொல்லி அனுப்பினார்கள். அதை கேட்ட அந்த சல்மான் தன்னுடைய எஜமான இடத்துக்கு செல்லுகின்றார்கள். சென்று அந்த யூதனிடத்திலே கேட்கின்றார்கள், நான் விடுதலை பெற வேண்டும், இந்த அடிமை தலையை விட்டு நான் விடுதலையாக வேண்டும், அதற்கு ஏதாகிலும் வழி உண்டுமா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த யூதன் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீ விடுதலை பெற வேண்டுமேயானால் நீ விடுதலை பற்றி நீ உன்னுடைய சுய இச்சையாக நீ செல்ல வேண்டுமேயானால் நான் சொன்னபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு சொல்லிவிடுவான். யூதனான சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பயானால் விடுதலை கொடுத்திடுவேன், விடுவித்து விட்டிடுவேன், சல்மான் பாரிசியை பார்த்து சொல்லுகின்றான் அந்த யூத எஜமான், நான் உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமேயானால் ஒரு நிபந்தனை, அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டும், அதன்படி நீ செய்து முடிப்பாயானால் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னான். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது சல்மான் பாரிசி அவர்கள் கேட்கின்றார்கள், எஜமானே, நான் விடுதலை பெற வேண்டுமேயானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த யூதன் சொன்னான், 300 ஈச்சங்கன்றுகளை கொண்டு வந்து நீ நட்டி வைக்க வேண்டும், ஒரு கன்றாகிலும் பழுதின்றி அந்த மரங்கள் துளுக்க வேண்டும், மீண்டும் 40 அவுன்ஸ் தங்கம் நீ தர வேண்டும், அப்படி தந்தாயானால் உன்னை நான் விடுதலை செய்வேன், உனக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்னதும் இதை கேட்ட சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப எண்ணுகின்றார், 300 ஈச்சங்கன்றுக்கு நாம் எங்கே போவது, எப்படி கொண்டு வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுவது, 40 அவுன்ஸ் தங்கம் வேண்டும் என்று கேட்கின்றான், இதை கொண்டு வந்து நாம் எப்படி கொடுப்பது என்று சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் தானே ரொம்ப வேதனைப்படுகின்றார். விடுதலை பெறவும் வேண்டும், விருப்பம் போல் நடக்க வேண்டும், பெருமானார் இடமதிலே நாமல் பிரியமாயிருக்க வேண்டும், நாயகத்தின் தோழர்களில் நாம் ஒன்றாயிருக்க வேண்டும், நபி வழி நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார். மீண்டும் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று ஒரு நாள் அன்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பதாக வருகின்றார்கள்.
அப்பொழுது சல்மான் பாரிசியை பார்த்து நம்ம நாயகம் சொன்னார்கள், சல்மானே நீங்கள் விடுதலை பெற வேண்டுமே, அதற்கு என்ன நிபந்தனை என்று கேட்கும் பொழுது சல்மான் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய யூத எஜமான் அவனுடைய ஒரு நிபந்தனை என்னவென்றால் 300 ஈச்சங்கன்றுகளை கொண்டு போய் நட வேண்டுமா, ஒன்றாகிலும் அது குறையாத வழி துளுக்க வேண்டும், தளைக்க வேண்டும், 40 அவுன்ஸ் தங்கமும் கொடுக்க வேண்டும், இதை கொடுத்தால் எனக்கு விடுதலை என்று சொல்லுகின்றார் என்று சல்மான் ஃபாரிசி நாயகத்திடத்திலே சொன்னார்கள். இதை கேட்ட எம்பிரான், அருமை நபி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழர்களாகிய உத்தம சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, அன்பு தோழர்களே, இந்த சல்மான் ஃபாரிசிக்கு நீங்கள் உங்களால் ஏன் உதவிகளை செய்ய வேண்டும், அதாவது 300 ஈச்சங்கன்றுகளை கொண்டு போய் நட வேண்டுமா, அதற்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இவருக்கு நீங்கள் ஈச்சங்கன்றுகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று நம்முடைய நாயகம் சொன்னார்கள். அது கேட்ட நாயக தோழர்கள் அவரவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில் 10 கன்றுகளோ 15 கன்றுகளோ 20 கன்றுகளோ இது போன்று அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த முறையில் அந்த ஈச்சங்கன்றுகளை கொண்டு வந்து நாயகத்திடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆக மொத்தம் 300 ஈச்சங்கன்று தேறிவிட்டது. தேறிய உடனே நம்முடைய நாயகம் சொன்னார்கள், அன்பு தோழரே, அருமை நண்பரே, அதாவது நீங்கள் உங்களுடைய எஜமானுடைய இடத்திற்கு சென்று நிலத்தை நல்ல முறையிலே பண்படுத்தி உழுதி குழியும் நோண்டி கன்றை நடக்கூடிய நேரத்தில் என்னுடைய இடத்துக்கு வாருங்கள், அந்த கன்றுகளை என்னுடைய கையினால் நான் நட வேண்டும் என்று வள்ளல் முஹம்மது நபி வாயார சொல்லி அன்பாக சொல்லிடும் வாரி. அது கேட்ட சல்மானுமே சல்மான் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அதுபோலவே சல்மான் ஃபாரிசி அந்த ஈச்சங்கன்றுகளை வாங்கி கொண்டு எஜமானுடைய இடத்திற்கு சென்றார், நிலத்தை பண்படுத்தினார், உழுதார், அதுபோன்று கன்றுகளை நடுவதற்கு வேண்டிய குழிகளையும் கிள்ளினார். அப்படி குழிகளை கிள்ளி முடிந்ததின் பின்பு அந்த தோழர்களுக்காக வேண்டி, அதாவது நம்முடைய அருமை நண்பர் அருமை தோழருக்கு உதவியாக, சல்மான் ஃபாரிசிக்கு உதவியாக உத்தம தோழர்களும் அருமை சஹாபாக்களும் சென்று அவர்களுக்கு உதவினார்களா, குழி நோண்டுவதற்கும் நிலத்தை பண்படுத்துவதற்கும். அந்த முறையிலே பண்படுத்தி குழியெல்லாம் நோண்டி முடிந்ததின் பின்பு நம்முடைய நாயகத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. உடனே பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோலவே அந்த ஈச்சங்கன்றுகளை தான் தன்னுடைய கையில எடுத்து நோண்டி இருக்கின்ற அந்த 300 கிளிகளில் குழிகளில் தானே கன்றுகளை வைத்து நட்டு அவங்கள் கரம் கொண்டு மண்களை தானே தள்ளி தண்ணீரையும் ஊற்றி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன்பால் அவர்கள் துஆ செய்தார்கள். அவங்களுடைய துஆ பொருட்டை கொண்டு நட்ட அந்த ஈச்சங்கன்றுகள் எவ்வித குறையுமின்றி எந்த விதமாவுடைய ஒரு அதற்கு ஒரு கெடுதலையும் இன்றி கன்றுகள் அத்தனையும் துளுத்து விட்டது, அது தளுத்து விட்டது. இதை பார்த்த அந்த யூத எஜமான் சந்தோஷப்பட்டான். உடனே சல்மான் ஃபாரிசி கேட்டார்கள், எஜமானே, நீ முதலாவது சொல்லிய நிபந்தனையை நான் நிறைவுபடுத்தி விட்டேன், இரண்டாவதனாக நான் என்ன செய்ய வேண்டும், அப்ப 40 அவுன்ஸ் தங்கம் தர வேண்டும். உடனே சல்மான் ஃபாரிசி நம்முடைய பெருமானார் நபி இடத்துக்கு வருகின்றார்கள்.
வந்தவுடனே நம்முடைய அருமநாயக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அது போன்ற ஒரு முட்டை பருவமுடைய ஒரு தங்கத்தை எடுத்து சல்மானுடைய கையில் கொடுத்தார்கள். இதை கொண்டு போய் உங்களுடைய எஜமானிடத்திலே கொடுத்து விடுதலை சீட்டும் விடுதலை பெற்று விடுதலை சீட்டும் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அதுபோல சல்மான் பாரிசி அந்த முட்டை பருவமுடைய வடிவமுடைய தங்கத்தை தானே கொண்டு போய் அவன் யூத எஜமானிடத்திலே கொடுத்ததும் அதை அவன் பெற்றுக்கொண்டு சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுதலை பத்திரத்தையும் எழுதி கொடுத்து சுதந்திரமான முறையில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திடுவான் சல்மான் அவர்களுக்கு. நாயக தோழரான நம்பிக்கையாளரும் சந்தோஷம் கொண்டிடுவார் சல்மானும் வந்திடுவார். சல்மான் பாரிசி விடுதலை பெற்றார். எஜமானுடைய இடத்திலிருந்தும் விடுதலை சீட்டை வாங்கினார். சுதந்திரம் பெற்றார். இனி நம்மளுடைய மனம் போன்று பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை தோழராக உண்மை நண்பராக நாயக தோழர்களுடைய கூட்டத்தில் நாமும் ஒரு தோழராக அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கின்ற நல்லவராக திகழ்வதற்கு நமக்கு உரிய ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் ஜமானிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு அதுபோல் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தானே வந்து சேர்ந்ததும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியத்தோடும் முஹப்பத்தோடும் சல்மான் பாரிசி அவர்களை தானே அப்படியே கட்டிப்பிடித்து இன்னும் அவர்களுடைய அவங்களுடைய மனம் பூரிக்க கூடிய முறையிலே சல்மான் அவர்களை தானே வாழ்த்தி ஏங் அறிகிறித்து வாயார வாழ்த்தி மாறி உண்மையுள்ள சஹாபியாரும் அவர்கள் உள்ள மகிழ்ந்திடுவாரி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஆதரவையும் அவர்களுடைய நற்பிரியத்தையும் பெற்ற உண்மை சஹாபியாக திகழக்கூடிய சல்மான் பாரிஸ் அவர்கள் அருமநாயக தோழர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, சல்மான் பாரிசி தன்னுடைய சொந்த நாட்டையும் தன்னை பெற்ற தாய் தந்தையர்களையும் தன்னுடைய உற்றார் உறவினர்களையும் இழந்து அவர்கள் நேரிய பாதையில் செல்ல வேண்டும், உண்மையான மார்க்கத்தில் ஒருவனாக வாழ வேண்டும், ஆண்டவனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும், அதற்கு வழிகாட்டக்கூடிய நேர்மையான ஒருவரை நாம் தலைவராக அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுடைய உள்ளத்தில் திகழ்ந்தது. அதனுடைய எண்ணம் நிறைவு பெற்றது, பூரிப்படைந்தார்கள். இன்னும் அதுபோன்று சல்மான் பாரிசிக்கு மதினா நகரத்திலே அவர்களுக்கு உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, சொந்தமில்லை, பந்தமில்லை. அப்படி இருக்கின்ற சல்மான் பாரிசி அவர்களை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதினாவில் வாழ்கின்ற அன்சாரிகளையும் சகோதரர்களாக்கி வைத்தார்கள். அதுபோலவே, அதாவது மக்காவில் வந்த அந்த முஹாஜிர்களை ஒவ்வொரு சஹாபிகளோடு சேர்த்து அவரவர்களுடைய வீட்டிலே சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அவர்களுக்கு சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள். அதுபோன்றே சல்மான் பாரிசி அவர்களுக்கும், அதாவது மதினமா நகரத்தை சார்ந்த அபு தர்தா என்று சொல்லக்கூடிய ஷஹாபியினுடைய
சகோதரராக